ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரசிகன் ஃபேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நான் வீட்டிலே தான் வந்து உள்ளே வந்து பீனட் பட்டர் வச்சுருக்கேன். அது வீட்லேயே செஞ்சு தான் நான் வந்து உள்ளே ஸ்டஃப் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதையும் எப்படி செஞ்சிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன், தோல் உரிச்சிட்டு. இதை வந்து நம்ம அரைச்சி பீனட் பட்டர் வந்து செய்ய போகிறோங்க. இதை வந்து நீங்கள் ரொம்ப கண்டினியூஸாகவும் அரைக்காமல் பல்ஸ் விட்டு விட்டு அரைச்சி ஃபஸ்ட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா திரும்ப மறுபடியும் அரைச்சோம் அப்படின்னா அதிலிருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ இந்தளவுக்கு பல்ஸ் விட்டு நான் விட்டு விட்டு அரைக்கணும். இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் வந்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா அந்த கடலை நிலக்கடலையிலேருந்து நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு சுகருக்காக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இதை வந்து அரைக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன், ஃப்ளேவருக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர். இப்போ இதை சேர்த்து திரும்பவும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த அளவுக்கு இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப ஹெல்தியும் கூட. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரியே நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் கூட வச்சு ஸ்டஃப் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து முட்டை கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த சக்கரை வந்து முட்டை கூட நல்லா வந்து கலந்துடணும். ஸோ நல்லா கரைஞ்சிடும். அடுத்ததாக நான் பிரெட் ஸ்லைஸை வந்து நாலு பக்கமும் ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிருக்கேங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ரோல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப், அதாவது பீனட் பட்டரை வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க முட்டை இருக்கு இல்லையா, அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணிட வேண்டியதாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து ரோல் பண்ணிட்டேன். ரோல் பண்ணதை இந்த முட்டையில் வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரியே வந்து பீனட் பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆப்பிள், பனானா இந்த மாதிரி எது இருந்தாலும் உள்ளே வந்து வச்சுட்டு ஸ்டஃப் மாதிரி வச்சுட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்தியும் கூட. ஸோ இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது கூட நீங்கள் பட்டர் இல்லைனா கீ போட்டு டோஸ்ட் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து ஆயில் கூட போட்டு டோஸ்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.